இனியவர்களே, ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் வட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஊர்களாக மூன்று ஊர்களிலே கிட்டத்தட்ட ஒரு 1000-1100 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த சமண தடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த காவேரிப்பாக்கம் வட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஊர்களிலே ஒன்றாக இருக்கிற ஈராளச்சேரி இந்த கிராமத்திலும் இந்த ஊரினுடைய பிரதான நீர்நிலையாக இருந்து கொண்டிருக்கிற ஏரிக்கரையினுடைய முன்புறத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருகரை சற்ற ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்கடுக்குன்றம் ஜீவா அவர்கள் தன்னுடைய முயற்சியினாலே அங்கெங்கும் அலைந்து திரிந்து இந்த பகுதியிலே ஒரு அருகத்திருமேனி இருப்பதை கேட்டறிந்து முதன் முதலாக சமணர்களுக்கு மத்தியிலே அதை அறிவித்த ஒரு பெருமைக்குரியவர் திருமிகு ஜீவா அவர்கள் திருக்கடுக்குன்றம். அதற்கு பின்னாலே அகிம்சை நடை அமைப்பின் மூலமாக இந்த அருகர் திருமேனி குறித்தான தகவல்களை சமணர்களும் வரலாற்று ஆர்வலர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கோடு இங்கே அகிம்சை நடையும் 2016 வாக்கிலே நடத்தப்பட்டது. தொடர்ச்சியாக தட்சிண பாரத தீர்த்த கஷேத்திர கமிட்டியின் சார்பிலே இந்த அருகர் ஆலயத்தை இங்கே ஒரு சிற்றாலயத்தை உருவாக்க வேண்டும் என்கிற முனைப்பை பாரத வர்ஷிய திகம்பர கஷேத்திர கமிட்டியிடம் கள்ளக்குளத்தூர் சின்னப்பா அது 2016 வாக்கிலே இங்கே ஒரு சிற்றாலயமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சமணம் சாதி மத இன நிற பிரதேச பாலின வேறுபாடுகளை எல்லாம் மறந்து சகல உயிர்களும் சமம் என்கிற அடிப்படை கருத்துகளை முன்னிறுத்துகிற ஒரு பேர் இயக்கம். இது சாதிகளுக்குள் மதங்களுக்குள் அடங்கி விடாமல் சகல உயிர்களையும் நேசிப்பதை குறித்து இந்த பிறவியிலே வாழ்கிற உயிர்கள் எப்படி நிம்மதியான வாழ்க்கைக்கு துணைகோளும் என்பதை தெரிவித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிற அருகர்கள், அப்படிப்பட்ட ஒரு அருகருடைய திருமேனி இந்த ஈராளச்சேரியில் இருப்பதன் வழியாக கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டு சமணர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக காவேரி பாக்கம் வட்டத்திலே பல்வேறு கிராமங்களிலும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான தடயங்கள் இன்றும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த அருகத்திருமேனி சற்றப்ப ஒரு 4 அடி உயரத்திலே காணப்படுகிறது. கீழே அங்கு சிம்மமாக நம்மாலே கருதப்படுகிற செயற்கையாக ஒரு கற்பனையான யாளி என்கிற உருவங்களுக்கு மேலாக அருகர் அமர்த்தப்பட்டிருக்கிறார். அந்த அருகருக்கு பின்னாலே அவர் ஒய்யாரமாக சாய்ந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிற ஸ்தபதிகள் அங்கே அவருக்கு ஒரு திண்டினை அமைத்திருக்கிறார்கள். இடதுகை பக்கத்திலும் வலதுகை பக்கத்திலுமாக இயக்கம் இயக்கியர் அவருக்கு சேவைகளை செய்து கொண்டிருக்க வழக்கமான அருகத்திருமேனிகளிலே இருந்து கொண்டிருக்கிற அரை வட்ட வடிவிலான பிரபாவளியும் அருகருக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அருகருடைய தலைக்கு மேலாக முக்குடைகள் நல்ஞானம் நல்லறிவு நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்த அதற்கும் மேலாக சமூக மரம் என்று அழைக்கப்படுகிற அசோக மரத்தினுடைய நிழலிலே அருகர் அமர்த்தப்பட்டிருப்பதாக இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் நகரத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையிலே ஒரு 26 கிலோமீட்டர்கள் வேலூர் நோக்கி பயணிக்கிற பொழுது அங்கிருந்து உள்புறமாக 1 கிலோமீட்டர் தூரம் காஞ்சிபுரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திலும் இது அமைந்திருக்கக்கூடிய தாலுகாவாக விளங்கிக் கொண்டிருக்கிற காவேரி பாக்கத்தில் இந்த ஈராளச்சேரி என்கிற கிராமம் அமைந்திருக்கிறது. தற்பொழுது உள்ளூரிலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதரர் தொடர்ந்து அவருடைய பராமரிப்பு பாதுகாப்பு பணிகள் சடங்குகள் தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். சமய மத வேற்றுமைகளை பார்க்காமல் இது நம்முடைய ஊரினுடைய வரலாறு, இவற்றை பாதுகாக்க வேண்டும் என்கிற சிந்தனை அவர்களிடத்திலே மேலோங்கி இருக்கிற காரணத்தினால் இந்த தொன்மை சமண தடயம்
இன்றளவும் அந்த உள்ளூர் மக்களாலே பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவது நாம் அவர்களுக்கு நிறைந்த நன்றிகளை தெரிவிக்க வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நன்றிகளை தெரிவிப்பது? உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையிலே பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, நீங்களும் பாலுச்சட்டி சத்திரத்தை தாண்டி அதை அடுத்திருக்கக்கூடிய ஏச்சேரி காவேரிப்பாக்கம் இடையிலே சற்றொப்ப தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் வலதுகள் பக்கமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஈராளச்சேரிக்கு ஒருமுறை வருகை தாருங்கள். அருக திருமேனியை தரிசித்து உள்ளூர் மக்களுக்கு நம்முடைய நன்றி அறிதலை தெரிவிப்பதன் வழியாக 1000 ஆண்டுகள் பழமையான இந்த அருக திருமேனி தொடர்ந்து பராமரிக்கப்படும், பாதுகாக்கப்படும். ஆகவே உங்களுடைய வருகை அவசியம் என்பதை இந்த தருணத்திலே அன்போடும் கனிவோடும் தெரிவிக்கிறோம்.